என் பேர் ஸ்ரீகுமார். என்னுடைய குவாலிஃபிகேஷன் பிசிஏ எல்எல்பி. நான் கேஜிஎஃப் லோக்கல் கெங்கல் அனுமந்தயா லா காலேஜில் படித்தது. நான் ஒரு மந்த்துக்கு முன்னாடியே வந்து ஜேடிஎஸ் ஸ்டேட் கமிட்டிக்கு வந்து என்னுடைய ரெசியூம் கொடுத்துருந்தேன். இந்த ஜேடிஎஸ் ஸ்டேட் கமிட்டி இன்றைக்கி வந்து என்னை கூப்பிட்டுருக்குறாங்க. இவங்க வந்து கேஜிஎஃபில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நியூ கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுன்ட்டு கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்க ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேஜிஎஃபில் நியூ கேண்டிடேட்டை போடுறோம், நீங்கள்லாம் பாசிட்டிவாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு. இது நான் ஏன் இதை வந்து நான் ஜேடிஎஸ்க்கு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னால், ஜேடிஎஸ் இஸ் அ செக்யூலர் பார்ட்டி. இது வந்து எந்த ஒரு கம்யூனியல் இதையும் கிரியேட் பண்ணாத ஒரு பார்ட்டி. அதனால் வந்து ஜேடிஎஸ்க்கு நான் செலக்ட் பண்ணி என்னுடைய சார்பாக எனக்கு லோக்கலாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுங்கள் இந்த எலெக்ஷனுக்கு, நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசிஸில் தான் நான் வந்து கேஜிஎஃப்க்கு வந்து இந்த பேசிஸில் தான் வந்து பெங்களூருக்கு வந்து நானும் அப்ரோச் பண்ணேன். நான் அவங்களும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. இந்த மாதிரி கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 14th வரைக்கும் டைம் இருக்குது, நான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசிஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இன்வால்வ் ஆகிருக்கேன் இந்த ஜேடிஎஸ் பார்ட்டி இதில். செகண்ட்லி என்னன்னா, இப்போ வந்து கேஜிஎஃப்க்கு ஏன் வந்து கண்டெஸ்ட் பண்ணுன்ற என்ன இன்டென்ஷன் என்னன்னா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கேஜிஎஃப். எங்கள் அப்பா வந்து பிஜிஎம்எல் எம்ப்ளாய். எங்கள் அப்பா பிஜிஎம்எல் எம்ப்ளாய் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காரு. கேஜிஎஃபுடைய ஸ்டேட்டஸ் என்னான்னு தெரியும் எனக்கு, கேஜிஎஃபுடைய நிலைமை என்னான்னு தெரியும் எனக்கு, கேஜிஎஃப்ல எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியும். கேஜிஎஃப் வந்து யாரும் வந்து ஒன்றும் டெவலப் பண்ண தேவையில்ல. கேஜிஎஃப் இஸ் அ டெவலப்டு சிட்டி. டெவலப்டு சிட்டியை வந்து அன்டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டெவலப்டு சிட்டி அன்டெவலப்டு சிட்டியை கரெக்டான சரிசமமாக பண்ணாலுமே போதும். இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. வேற இடத்துல வந்து எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாத இடத்துல நாங்கள் டெவலப் பண்றோம் டெவலப் பண்றோம்னு போறாங்க. இந்த டெவலப் பண்ற இடத்துலயே வந்து இவங்க டெவலப் பண்ணல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இந்த இதில். நான் பாருங்கள், இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 30 இயர்ஸாக ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கேன். எவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். எவ்வளோ பேர் ஜாப்ல போயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ரீசெண்டாக ஸ்டார்டட் ஒரு நியூ இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அங்கேயே எனக்கு வந்து 25 to 30 மெம்பர்ஸ் ஜாப் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். என் கூட எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அந்த பேசிஸில் வந்து கேஜிஎஃப்ல வந்து ஒரு நியூ கேண்டிடேட்டுன்னு அறிவிக்காமல் நம்ம லோக்கலேட்டாக அறிவிக்கணும். வாசனையே தெரியாதவங்களாம் வந்து இங்கே நிற்கிறான். கேஜிஎஃப் வந்து அந்த மண் எடுத்து மூந்து பாருங்க, அந்த வாசனையை பாருங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும் அது ரத்தமும் சதியும் தான் அதில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால இங்கே கேஜிஎஃப் லோக்கல் ஏட்டுக்கு வந்து நீங்கள் எலெக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து என்னுடைய எஃபர்ட் போட்டு இங்கே வந்து ஜேடிஎஸ் ஆஃபீஸ் வந்திருக்கேன். தயவு செய்து நீங்கள்லாம் அதெல்லாம் யோசித்து பார்
ನಾನು ಇಲ್ಲಿ ಕಂಟೆಸ್ಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಜೆ ಡಿ ಎಸ್ ಸ್ಟೇಟ್ ಸೆಕ್ರೆಟರಿನ ಅಪ್ರೋಚ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಆಲ್ರೆಡಿ ನಾನು ಬಯೋಡೇಟಾ 1 ಮಂತ್ ಬಿಫೋರೇ ಬಯೋಡೇಟಾನೂ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಅವರು ಈ ಸಲ ಬಂದು ನನಗೆ ನಿಮಗೊಂದು ಆಪರ್ಚುನಿಟಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮನ್ನ ಇಲ್ಲಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. ಕರೆದು ಮೀಟಿಂಗು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮೀಟಿಂಗ್ ಮಾಡಿ ಒಂದು ಪಾಸಿಟಿವ್ ರಿಸಲ್ಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನೀವು ಹೋಗಿ ಅಲ್ಲೆಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡಿ ವಿತಿನ್ 14th ಒಳಗಡೆ ನಾವು ಬಂದು ನಿಮಗೆ ಒಂದು ರಿಸಲ್ಟ್ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಒಂದು ಭರವಸೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಮಗೆ ಭರವಸೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾನು ಏನಕ್ಕೆ ಜೆ ಡಿ ಎಸ್ ಅಭ್ಯರ್ಥಿ ಆಗಬೇಕಂದ್ರೆ, ಈಗ ಜೆ ಡಿ ಎಸ್ ಇಸ್ ಎ ಸೆಕ್ಯುಲರ್ ಪಾರ್ಟಿ, ಯಾವುದು ಕಮ್ಯುನಿಯಲ್ ಪಾರ್ಟಿ ಇಲ್ಲ. ಈಗ ಕಮ್ಯುನಿಯಲ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಎಷ್ಟು ನಡೀತಾ ಇದೆ ಈ ದೇಶದಲ್ಲಿ, ಅದೆಲ್ಲ ಒಂದು ಅವಾಯ್ಡ್ ಆಗಬೇಕು. ನಮ್ಮ ಕೆ ಜೆ ಎಫ್ ಇಂದನೂ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಆಗಬೇಕು. ಇದಕ್ಕೆ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಬೆಳಿಬೇಕು, ನಾವು ಯಾವ ರೀತಿ ಬೆಳೆದಿದ್ದೀವಿ ಈ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿ, ಅದೆಲ್ಲ ಒಂದು ಉದಾಹರಣವಾಗಿ ಆಗಬೇಕಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಒಂದು ಹೃದಯಪೂರ್ವವಾಗಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಈಗ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟು ಬೆಳೆದು ನಮ್ಮ ತಾತ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿದ್ರು, ನಮ್ಮ ತಂದೆ ಇದ್ರು, ಈಗ ನಾನಿದ್ದೀನಿ. ಈಗ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಅಷ್ಟು ಕೆಲಸಗಳು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅಷ್ಟು ಕೆಲಸ ಅಂದ್ರೆ ನಾವು ಮಾಡಿರೋದಲ್ಲ, ಬಿ ಜಿ ಎಂ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈ ಬಿ ಜಿ ಎಂ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ಈ ಸ್ಟೇಟ್ಗೆ ಒಂದು ಕಾಂಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಈ ನ್ಯಾಷನಲ್ಗೆ ಒಂದು ಕಾಂಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇಷ್ಟು ಕಾಂಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಮಾಡಿರೋ ಜಾಗದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಇಲ್ಲಿ ಬದುಕಕ್ಕೆ ಜಾಗ ಇಲ್ಲ.
ನಮ್ಮನ್ನ ಬಂದು ಒಂದು ಆರ್ಫನ್ ತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಒಂದು ಅನಾಥೆ ತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ. ಅದರಿಂದ ನಮ್ಮನ್ನ ಬೇರೆಯವರು ಬಂದು ಬೇರೆಯವರಿಗೆ ಒಂದು ಆಪರ್ಚುನಿಟಿ ಕೊಡಬಾರದು. ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಲೋಕಲ್ ಏಟ್ಗೆ ಕೊಡಬೇಕು. ಲೋಕಲ್ ಏಟ್ ಅಂದರೆ ಈಗ ಹೇಳ್ತೇ ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ ಮಣ್ಣಿನ ಮೈಂದನ್ ಬರಬೇಕು, ಮಣ್ಣಿನ ಮೈಂದನ್ ಬರಬೇಕಂತ. ಯಾಕೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಒಂದು ಯಂಗ್ಸ್ಟರ್ನ ಒಂದು ಎಲೆಕ್ಟ್ ಮಾಡಬಾರ್ದು. ನನ್ನ ಏಜ್ 48, ನಾನು ಮಾಡ್ತೀನಿ, ನಾನು ಕೆಲಸಗಳು ಮಾಡ್ತೀನಿ, ಯಾಕೆ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಮಾಡ್ಬೋದು. ಈಗ ನಾನು 30 ವರ್ಷದಿಂದ ಒಂದು ಕಂಪ್ಯೂಟರ್ ಸ್ಟಾಪ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅದರಲ್ಲಿ ಸಾವಿರಾರು ಜನಗಳಿಗೆ ನಾನು ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ, ಸಾವಿರಾರು ಜನಗಳಿಗೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು 100 ಜನಗಳಿಗೆ ಕೆಲಸಗಳಿಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಇದೆಲ್ಲ ನೀವು ಕೇಳ್ಬೋದು. ನಾವು ಇದರಲ್ಲಿ ಬಂದು ನಾನು ಬಂದು ಪಾಸ್ಟ್ 25 ಇಯರ್ಸ್ನಿಂದ ಸೋಷಿಯಲ್ ವರ್ಕ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ನೋಟ್ ಬುಕ್ಸ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ, ಮತ್ತೆ ಸ್ಕೂಲ್ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ವಿದ್ಯಾಗೆ ಫೀಸ್ ಕಟ್ಟಿಸಿದ್ದೀನಿ ನಾನು. ಈ ತರ ಒಂದು ಎಜುಕೇಶನ್ ವಾತಾವರಣ ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಒಂದು ಸೊಸೈಟಿಯಲ್ಲಿ ನಾನು ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಅದು ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಅದು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಈಗ ಹೊಸದಾಗಿ ನಾನು ಒಂದು ಇಂಡಸ್ಟ್ರಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಇಲ್ಲಿ. ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಈಗ ಸದ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಕೆಲಸ ಕೊಡ್ಬೋದು ಅಂತದ ಒಂದು ಇಂಡಸ್ಟ್ರಿ ಮಾಡಿದ್ದೀನಿ ಮಸ್ಕಮ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಏರಿಯಾಲ್ಲಿ. ಅದರಿಂದ ದಯವಿಟ್ಟು ನಾನು KGF ಜನತೆಗೆ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, ನೀವು ಥಿಂಕ್ ಮಾಡಿ ಯಾವ ಅಭ್ಯರ್ಥಿನ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಕು ಅದನ್ನ ಫಸ್ಟ್ ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ನೀವು ದಯವಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ಸಲ ಹೇಳ್ತೀನಿ, ದಯವಿಟ್ಟು ಬೇರೆಯವರಿಗೆ ಒಂದು ಆಪರ್ಚುನಿಟಿ ಕೊಡಕ್ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. ಯಾಕಂದ್ರೆ ಆಚೆಯಿಂದ ಬರೋರಿಗೆ ಫಸ್ಟ್ ಆಪರ್ಚುನಿಟಿ ಕೊಡ್ತಾ ಇರ. ಫಸ್ಟ್ ಒಂದು ನಮ್ಮ KGF ಅಲ್ಲಿ ಇರೋ ಜನನ ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. ನೀವು ಫಸ್ಟ್ ಬೇರೆಯವ್ರನ್ನ ಅಷ್ಟು ಈಸಿಯಾಗಿ ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನಮ್ಮ ಲೋಕಲ್ ಅವ್ರನ್ನ ನೀವು ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ನಮ್ಗೊಂದು ಬೆಂಬಲನ ನೀಡಿಸಿ, ನೀವು ನಮ್ಗೊಂದು ಅನುಕೂಲ ಕೊಡ್ರಿ, ನಮ್ಗೊಂದು ಆಪರ್ಚುನಿಟಿ ಕೊಡ್ರಿ. ನಾವು ಯಾವ ರೀತಿ ಕೆಲಸಗಳು ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಅದ್ರ ಮೇಲೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಈ KGF ಬಗ್ಗೆ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಬಂದು KGF ಡೆವಲಪ್ ಮಾಡ್ತೀವಿ. ಈ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಏನು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಮ್ಗೆ ಬೇಕಾಗಿರೋದು ಆಲ್ರೆಡಿ ಡೆವಲಪ್ಡ್ ಸಿಟಿ. ಇದು ಡೆವಲಪ್ಡ್ ಸಿಟಿನ ಸರಿಸಮವಾಗಿ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಮೇಂಟೈನ್ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು. ನಾವು ಅದನ್ನ ಮೇಂಟೈನ್ ಮಾಡಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಇವರಿಗೆ. ಇವ್ರು ಬಂದದಲ್ಲ, ಇವನ್ ಹೇಳ್ತಾರೆ ಡೆವಲಪ್ ಮಾಡ್ತೀವಿ. ಏನಿದೆ ಇಲ್ಲಿ ಡೆವಲಪ್ ಮಾಡಕ್ಕೆ? ಆಲ್ರೆಡಿ ಬ್ರಿಟಿಷರ್ಸ್ ಇಂದ ಈಗ ತನಕ ಇದು ಡೆವಲಪ್ಡ್ ಸಿಟಿನೇ ಇದು. ಇಲ್ಲಿ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಇರೋದನ್ನ ಸರಿಸಮವಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು. ಈಗ KGF ಜನತೆಗೂ ನನ್ನ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಹೇಳಿ ದಯವಿಟ್ಟು ಒಂದು ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೀವು KGF ಒಂದು ಅಭ್ಯರ್ಥಿನ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಕಂತ ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. நீங்கள் மெரிசலாகும் அளவிற்கு ஜெர்மன் தொழில்நுட்பம் கொண்ட ஒரே ரத்த பரிசோதனை மையம் ட்ரஸ்ட் டைனாஜிக்கல் சென்டர். சரியான நேரத்தில் உங்களை பரிசோதித்த துல்லிய ரிசல்ட்டை பெற நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் ட்ரஸ்ட் டைனாஜிக்கல் சென்டர், ராபர்ட்ஸ்பேட், 4th பிளாக்.